இப்போலாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்க மறு படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஜெயம் ரவி டெபுடன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல கோமாளி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்துல காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ஏஎன்பி குரூப்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படம் ஜூன் ஆர் ஜூலையில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் முத்தையா. கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகன் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற தேவராட்டம் படத்தை முத்தையா டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக முத்தையா திரும்பவும் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்தி இல்லைன்னா சூர்யா மெயின் லீடில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சுட்டு பிடிக்க உத்தரவு. போக்கிரி ராஜா படத்தை டைரக்ட் பண்ணின ராம் பிரகாஷ் ராயப்பா, மிஸ்கின், விக்ராந்த், சுசீந்திரன், அதுல்யா ரவி இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்கிற சுட்டு பிடிக்க உத்தரவு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. த்ரில்லர் ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தை கல்பத்ரு பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காங்க. இப்போ இந்த படம் சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சேரன். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டரான சேரன் திருமணம் படத்துக்கு அப்புறமா ஆட்டோகிராஃப் 2 பண்ண போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோகிராஃப் 2க்கான ஐடியாஸ் இருக்கிறதாகவும், ஆனால் ஆட்டோகிராஃப் 2 ஃபர்ஸ்ட் பண்ணுவாரா இல்லை விஜய் சேதுபதி மெயின் லீடில் நடிக்கிற படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணுவாரான்றத இன்னும் டிசைட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சாந்தனு பாக்கியராஜ். கோடிட்ட இடங்களை நிரப்புக முப்பரிமாணம் படங்களுக்கு அடுத்ததா மத யானை கூட்டம் படத்தை டைரக்ட் பண்ணின விக்ரம் சுகுமாரன் டைரக்ஷன்ல ராவண கோட்டம் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்போ இந்த படத்துல கயல் ஆனந்தி ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.